பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றியோசி வலைத்தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிந்தனை 57. 10 to 10 மாயச்சதுரம் எப்படி உருவாக்குவது அப்படின்னு பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒற்றைப்படையன் 5 2 பெருக்குன்னா வரக்கூடிய இரட்டைப்படையன் தான் 10. அதனால் இந்த 10 to 10 மாயச்சதுரத்தை 5 to 5 மாயச்சதுரங்களுடைய கூட்டணியாக உருவாக்குறோம். 1 to 25 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை வச்சு 5 to 5 மாயச்சதுரம், 26 to 50 வரைக்குமான எண்கள் இங்கே இருக்குது, அடுத்து 51 to 75 வரைக்குமான எண்கள், 76 to 100 வரைக்குமான எண்கள். ஒற்றைப்படை வரிசையில் மாயச்சதுரம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்தனை 17 பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4 மாயச்சதுரங்கள் நம்முடைய நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சிருமா அப்படின்னா இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம கூட்டுத்தொகை என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 1 to 100 வரைக்குமான எண்களை பயன்படுத்துகிறோம். எல்லா எண்களையும் கூட்டணும்னு சொன்னால் 100 × 101/2 வரும். அதை 10 வரிசைகளுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 அளவு வகுக்கணும். அப்போ கீழே 20 வரும். 100 5 to 20 இருக்குது, அதனால் 5 × 101 505. அதனால் 10 to 10 மாயச்சதுரத்தில் எந்த வரிசையில் உள்ள எண்களை கூட்டினாலும் அந்த கூட்டுத்தொகை, மாய கூட்டுத்தொகை 505 வரணும். இந்த செங்குத்து வரிசை காலம் அதை பொறுத்த வரையில் இங்கேயும் 505 வந்துடும், இங்கேயும் 505 வந்துடும். அதனால் காலங்களில் அது வசந்தம். ரோ கிடைவரிசை, அங்கே தான் சுதப்பல். என்ன நடக்குது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 5 கிடைவரிசையிலையுமே ஒவ்வொன்றிலையும் கூட்டுத்தொகை 380 தான் வருது. கீழே ஒவ்வொரு கிடைவரிசைக்கும் கூட்டுத்தொகை 630 வருது. இந்த 380 இதிலிருந்து எப்படி 505 கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 380 கூட 2 to 75 கூட்டணும், 1 to 25 கழிக்கணும். 2 to 75 எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே 6 to 6 மாயச்சதுரத்தில் பார்த்துருக்கோம், இங்கே தான் அந்த வித்தியாசம் இருக்கும். இங்கே 1 சொன்னால் இங்கே 76, இங்கே 17, இங்கே கூட 75 வந்து 92. ஒத்த எண்கள் கரெக்டாக சரியாக 75 வித்தியாசத்தில் இருக்கும். அதனால் இந்த இடது பக்கத்தில் ஒவ்வொரு கிடைவரிசைக்கும் 2 எண்களை கூடு விட்டு கூடு பாய வைக்கணும். ஒத்த எண்களை கூடு விட்டு கூடு பாய வைக்கணும். சரி, 2 to 75 அப்படி செஞ்சிடலாம். இந்த ஒரு 25, இங்கே 25 கழிக்கணும், இங்கே 25 கூட்டணும். 25 எங்கே போகிறது அப்படின்னா, வலது பக்கத்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 51, இங்கே 26, 25 வித்தியாசம். மேலே கூட இருக்கும், கீழே குறைவாக இருக்கும். அப்போ இங்கே குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே சின்ன எண்ணெய் அங்கே கொண்டு போயிட்டால் போதும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கடைசி காலம், கடைசி குத்து வரிசை, இதில் ஒத்த எண்களை மாற்றி விட போகிறோம். அப்படின்னா மேலே 25 குறைஞ்சிரும், கீழே 25 கூடிரும். ஆக நமக்கு தேவையான அந்த மாய கூட்டுத்தொகை 505 ஒவ்வொரு கிடைவரிசைக்கும் வந்துடும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? மூலைவிட்டமும் நமக்கு சரியாக வரணும்ல. இந்த மூலைவிட்டம் கூட்டுத்தொகை 255. இந்த பக்கத்தில் இருக்கிற மூளைவிட்டத்தை பார்த்திங்கன்னா 755. பெரிய வித்தியாசம். இதில் 255 505 ஆக்கணும். இந்த 755 505 ஆக்கணும். 255 எப்படி 505 கொண்டு வர்றது அப்படின்னா, 3 to 75 கூட்டணும், 1 to 25 கூட்டணும். இந்த மூளைவிட்டத்தில் 3 to 75 கூட்டணும்,
ஒரு 25 கூட்டணும், இங்கே வாருங்க 3 75 கழிக்கணும், ஒரு 25 கழிக்கணும். ஆக ஒரே வேலையை நம்ம இங்கேயும் செஞ்சிட்டால் போதும். இந்த 3 மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் 3 வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 17 24 92 99 இது கூடு விட்டு கூடு பாயும். 23 5 அதே மாதிரி 98 80 கூட கூடு விட்டு கூடு பாயும். மூணாவது ஒரு எண் மூளைவிட்டத்தில் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த 4 விட்டுட்டு 6 13 எடுக்கிறோம். அப்போ மூளைவிட்டத்தில் 3 எண்கள் மாறுகிறோம். இந்த 13 பதிலாக 88 அங்கே போகும். மூளைவிட்டத்தில் 3 75 கூடிருச்சா? சரி, ஒரு 25 கூட வேண்டியது இருக்கே இங்கே அப்படின்னா அது தன்னால் கூடிரும். ஏன்னா இந்த 34 59 கூடு விட்டு கூடு பாயும். அப்படி போகும்போது தன்னால் இங்கே ஒரு 25 கூடிரும். சரி, இங்கே 25 குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா குறையும். எப்படி? இந்த 65 இந்த 40 கூட கூடு விட்டு கூடு பாயும். அதனால் அங்கேயும் 25 குறைஞ்சிரும். அதனால் இந்த கலர் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்த எண்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சா நமக்கு 10 10 மாயச்சதுரம் உருவாகிறோம். இனி பொதுவாகவே எந்த ஒத்தப்படை எண்ணை ரெண்டாவது பெருக்கினாலும் வரக்கூடிய இரட்டைப்படை எண் அதுக்கு உண்டான மாயச்சதுரத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒற்றைப்படை எண்ணை எடுத்திங்கன்னாலும் அது 2n+1 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். எண்ணுக்கு 0 போட்டிங்கன்னா 2n+1 1 வரும். எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா 2n+1 2 1 3 வரும். இப்படியே போய்கிட்டு இருக்கும். ரெண்டால் பெருக்குனா ஒரு ஒற்றைப்படை எண்ணை எடுத்து அதை ரெண்டால் பெருக்குனா 2n+1 ரெண்டால் பெருக்கிறோம், அது 4n+2 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். இந்த 4n+2 எண்ணை 0 எடுத்திங்கன்னா 4n+2 2 வரும். 2க்கு 2 மாயச்சதுரம் அமைக்கவே முடியாது. ஏன்னா 1 to 4 வரைக்குமான எண்களை நம்ம போடணும். 1க்கு 1 பக்கம் 2 இன்னொரு பக்கம் 3 ஒரு பக்கத்தில் 4 வந்தே தீரணும். அதுக்குள்ளேயே தான் காலுக்குள்ளேயே தான் கிடக்கும். அப்போ ஒரு பக்கத்தில் 3 வரும், இன்னொரு பக்கத்தில் கூட்டினா 4 வரும், இன்னொரு பக்கத்தில் கூட்டுத்தொகை 5 வரும். மாயச்சதுரம் உருவாக்கவே முடியாது. உற்றுவோம். n1 எடுத்திங்கன்னா 4n+2 அப்படிங்கிறது 6, 2n+1 வந்து 3. 3 ரெண்டால் இருக்குன்னா வரக்கூடிய மாயச்சதுரம் 6க்கு 6 மாயச்சதுரம். அதில் 4 3க்கு 3 மாயச்சதுரத்தை ஏபிசிடின்னு போட்டோம். இடது பக்கத்தில் கிடை வரிசைகளில் ரோலில் வரிசைக்கு 1 எண்ணும் மூளைவிட்டங்களில் 2 எண்களும் ஒத்த கட்டங்களுக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிச்சு. இதுதான் சிந்தனை 56. சிந்தனை 57 நம்ம தொடக்கத்தில் இப்போ பார்த்தது n2 இருந்துச்சுன்னா 2n+1 அப்படிங்கிறது 5, 4n+2 10. அதனால் 4 5 5 மாயச்சதுரங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் கிளை வரிசைகளில் வரிசைக்கு 2 எண்களும் மூளைவிட்டங்களில் 3 எண்களும் அதோட முடியலை வலது பக்கத்தில் வரிசைக்கு 1 எண்ணும் ஒத்த கட்டங்களில் கூடு விட்டு கூடு பாஞ்சது. இப்போ இதிலிருந்து பொதுவான எண்ணுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். என்ன பொதுவான எண்? அப்போ 4n+2 அப்படிங்கிற இரட்டைப்படை எண்ணுக்கான மாயச்சதுரம் நம்ம உருவாக்குறோம். எண் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 2n+1 ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும். அதை 4 மாயச்சதுரங்களை ஏபிசிடி அப்படின்னு நம்ம போடுறோம். வழக்கம் போல் போடுறோம். போட்டுட்டு இடது பக்கம் வரிசைக்கு எண் எண்கள் n1 இருக்கும்போது இடது பக்கத்தில் வரிசைக்கு 1 எண், மூளைவிட்டங்களில் 2 எண்கள், n2 இருக்கும்போது இடது பக்கத்தில் வரிசைக்கு 2 எண்கள்,
மூளை விட்டங்களில் மூணு எண்கள். அதனால் இடப்பக்கம் வரிசைக்கு எண் எண்கள், மூளை விட்டங்களில் எண் கூட்டல் ஒன்று எண்கள் கூடுவிட்டு கூடுவாயணும். சரி, வலது பக்கத்தில் ஒன்று இருக்கும்போது மாற்றமே இல்லை, ரெண்டு இருக்கும்போது வரிசைக்கு ஒரு எண், ஒன்று இருக்கும்போது பூஜ்ஜியம், ரெண்டு இருக்கும்போது ஒன்று. அதனால் எண் இருக்கும்போது வலப்பக்கம் வரிசைக்கு எண் மைனஸ் ஒன் எண்கள் ஒத்த கட்டங்களுக்கு கூடுவிட்டு கூடுவாயணும். அதனால் ரெண்டு எண் கூட்டல் ஒன்று அப்படிங்கிற எந்த ஒற்றைப்படை எண்ணை எடுத்து ரெண்டு அளவு இருக்கினாலும் வரக்கூடிய இரட்டைப்படை எண் நாலு எண் கூட்டல் ரெண்டுக்கு மாயச்சதுரம் உருவாக்கக்கூடிய வழி இதுதான். வாங்க மாற்றி யோசிப்போம்.